ஐயா கொண்டாடும் ஐயா. அடுத்து என்ன செய்யணும்? பரிசுத்த, சொல்லுங்க பரிசுத்த, பரிசுத்த முத்தம் தந்து, முத்தம் தந்து என்ன நீக்கிட்டாரு? பாவமெல்லாம் போக்கி விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஆமென், ஆமென். உங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். நம்புறீங்களா? நம்புறோம். எப்ப அப்பான்னு வர்றீங்களோ அப்ப நேற்று வரை எத்தனை தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிக்கிறாரு. அதனால நாளைக்கு போய் தப்பு பண்ணுன்னு சொல்லி அனுப்பல. நம்ம இந்த உலகமே தப்பு பண்ற உலகம் இல்ல? எஸ். அதுக்குள்ள வாழ்றதுனால தப்பி தவறி தப்பு பண்ணிடுறோம் என்னப்பா. ஆனா நம்ம தப்புலே வாழ விரும்ப மாட்டோம், அப்படித்தானே? எஸ். இப்ப பன்றி வந்து தவறி சாக்கடைகளை விழுகுது, ஆட்டுக்குட்டியும் சாக்கடைகளை விழுகுது. ஆட்டுக்குட்டி சாக்கடைகளை கிடக்குமா? கிடக்காது. பட்டக்குன்னு எழுந்து வந்துடும். எஸ். பன்னிக்குட்டி ஆடா நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் ஆட்டுக்குட்டி கை தட்டுங்க பார்க்கலாம். வாழ்றதுனால அதிகமா பாவம் பாவத்துக்குள் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா யார் விழுந்து கிடக்க மாட்டான்னா அந்த பாவத்துல வெறுப்பு இருக்கணும், அது கருப்பா இருக்கணும். சொல்லுங்க கருப்பா இருக்கணும், கருப்பா இருக்கணும். சீப்போ நாயே, சீப்போ நாயே, நாயே ஆபாச நாயே போன்னு சொல்லணும். ஆபாச நாயே போ, விபச்சார நாயே போ, விபச்சார நாயே போ, சாராய நாவே போ, சாராய நாயே போ. சாராயத்தை நாயேன்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு வெறுப்பு இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்ற பிரசங்கம். எஸ். இல்லையா, நீ தப்பா நினைச்சுக்கூடாது. அப்படி வெறுக்கிறவன் சில சமயம் தவறி விழுந்தாலும் படக்குன்னு எழுந்திருவான். அவன் தான் தெரியாம டிவியில அந்த ஆபாசம் வந்த உடனே சீன் அடுத்த சேனலுக்கு போவான். இல்ல ஈன்றான். நீ சீன் சொல்லியா ஈன் நிப்பியா? சீன் சொல்லு, சீ 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 அடுத்த சேனல திருப்பியா? சில பேருக்கு டிவியே வேண்டாம், ஈர துணியை போட்டு மூடுங்கயா, டிவிய மூடுங்கயா. அது லோயா கொல்லாப்ப டிவி இன்னைக்கு நல்ல வேலை பண்ணு. வேண்டாம், அப்படித்தான் நாளாயா வாழ்க்கையில என்னத்த டிவியை பார்த்தோம். அப்படி ஒரு வெறுப்பு இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க எப்படியும் ஒரு ஜெய வாழ்க்கை வாழ்வீங்க. ஆமென். சிபகா தாலா காராபா காரா ஊரா பாலா காத்தா லாகா ராபா ஷால் ஊரா மாலா காத்தா லாகா ராபா ஹரபா ஊரா பாலா காரா ஷல் ஊக்க மாலா காத்தா லாகா ராபா வல 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 கரா. ஆமென். 24 மணி நேரமும் அவர் சமூகத்திலே இருக்கணும் நீங்க. அதுதான் என்னுடைய ஏக்கம். மீன் எங்கே பார்க்கும்? மீன் எங்கே கிடக்கும்? தண்ணிக்குள்ள. சொல்லுங்க, தண்ணிக்குள்ள, தண்ணிக்குள்ளே கிடக்கும். அதனாலதான் தண்ணிக்குள்ளே கிடக்கிறது, அதை அறியாமலே முட்டையிடும், குஞ்சு பிரிக்கும். நீங்க தண்ணிக்குள்ளே இருந்தா உங்களை அறியாமலே ஆத்துமாக்களை சம்பாதிப்பீங்க, அறியாமலே முட்டை போடுவீங்க, குஞ்சு பொறுப்பீங்க, உங்களால சபை நிரம்பும். இப்ப இடம் கொள்ளாதபடி அடுத்த முறை வரப்போறாங்க எல்லாரும். ஆமே, ஆமே. எத்தனை சர்வீஸ் நடத்துறீங்க? ஒரு சர்வீஸ் தான். இனி வர வர மூணு சர்வீஸ் நடத்தும்படி கூட்டம் வருவீங்க.
அருமையான சர்ச்சில் ஒரு சர்வீஸ் பத்தாது. காலையில ஒண்ணு, மதியம் 11 மணிக்கு ஒண்ணு, ஈவினிங் ஒண்ணு நடக்கணும். ஆமென். இந்த பகுதி மக்களா ஓடி வரணும். எஸ் இந்த அருமையான சர்ச்சில் ஆசீர்வாதம் பெறணும். கை தட்டி பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு மீன் கொஞ்சி பொரிக்கணும். ஒவ்வொரு மீன் என்ன செய்யணும்? கொஞ்சி பொரிக்கணும். கொஞ்சி பொரிக்கணும். நீங்க தான், நீங்க எப்ப குஞ்சு பொறிப்பீங்க, முட்டை இடுவீங்க? தண்ணிக்குள்ள இருக்கணும். தண்ணி தான் அவர் சமூகம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சமூகமே பாக்கியமே. ஆமென். ஏங்குறீங்களா? முறுக்கோ என்ன ஸ்கேல் எடுப்ப? ஒண்ணு. என்ன ஸ்கேல் அது? சீதானா? பாடு. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உனக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உனக்கது ஈடாகுமோ? செல்வமே, செல்வமற்ற செல்வமே, சொல்லுங்க செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல் உணவே நாளெல்லாம் உன் நினைவே, நாளெல்லாம் உம் சமூகமே தோடி சொல்லுங்க. ரெண்டுதான் சரியா இருக்குமா? ஏன் கஷ்டப்படுறேன் தெரியல. வாய்ஸ் ஸ்கேல் எடு சொல்லுங்க. உம் சமூகமே என் பாக்கியமே சொல்லுங்க. உம் சமூகமே என் பாக்கியமே. ஆமே. இந்த பூமியில மிகப்பெரிய பாக்கியம் தண்ணிக்குள்ள இருப்பது. சொல்லுங்க, தண்ணிக்குள்ள இருப்பது. தண்ணிக்குள்ள இருப்பது. அப்படியே மூழ்கி எழும்ப, தண்ணிக்குள்ள மூழ்குங்க. ஆசைப்படுறீங்களா? அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவம் தான். எத்தனையோ எழில் மீது காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா? உண்மைதானா? எத்தனையோ எழில் மீது தண்ணீரே ஊற்று, தண்ணீரே சொல்லுங்க, தண்ணீரே ஊற்று, தண்ணீரே நதியில் ஒவ்வொரு நாளும் மூழுங்க. மூழ்கணுமே நதியில் ஒவ்வொரு நாளே. மூழ்க பார்க்கலாம். மூழ்கணுமே, மூழ்கணுமே. அப்படி மூழ்கினதாலதான் இன்னைக்கு காலை இப்ப இவ்வளவு பெரிய சபையை கட்டியிருக்காரு. இந்த மீன் தண்ணிக்குள்ள இல்லாம ஊர் சுத்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு ஆத்துமா கிடைச்சிருக்காரு. அப்படித்தானே காலை தண்ணிக்குள்ள இருக்கிறதுனால இத்தனை மீனை பொறிச்சிருக்காரு, இத்தனை குஞ்சுகளை பொறிச்சிருக்காரு. ஆனா
ஆனா இது போதாது, அவருக்கு திருப்தியே இல்லை. இதுல இன்னும் சொல்லுங்க, இன்னும் 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 அதுக்கு நீ தான் பொறிக்கணும். ஆமென். நீ தான் தண்ணிக்குள்ள இருக்கணும். நீ தண்ணிக்குள்ள இருந்தீனா ஆட்டோமேட்டிக்கா மீன் வந்துடும், குஞ்சு பொறிச்சிருவ. ஆசைப்படுங்க. ஆமென். சொல்லுங்க. ஓடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க கை வைத்து கூப்பிடுங்க. ராஜா இயேசு ராஜா, இன்னொரு விச ராஜா. தேங்க்யூ அப்பா. இயேசு ராஜா, நான் சொன்னேன் அவர் சமூகத்தில் இருக்கணும்னா மூணு காரியம் செய்யணும்னு சொன்னேன். சொல்லணும், ஒன்று நன்றி பாடல். சொல்லுங்க, நன்றி பாடல் அதிகமா பாடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அந்நிய பாஷை சொல்லுங்க. அந்நிய பாஷை கை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க. எஸ். ஓ சபகல பரபலாரி பரபகல பலகரா பேசுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்குள்ள சமூகம் பாப்பீங்க. உங்க ஃபேன் சுத்தம், இந்த ஃபேன் உள்ள இருக்கிற ஃபேன் சுத்தம், விளக்கு எரியும், விளக்கு எரியும். அந்த சமூகம், அந்த சமூகம் நீங்க உணர்வீங்க, நீங்க உணர்வீங்க. ஆமென். காலையில எழுந்த உடனே அந்த ஆண்டு பாஷை பேச வைக்கிறார், என்ன சொல்லணும்னு சொல்ல வைக்கிறார். அப்படியே அவர் சமூகத்துல எனக்கு உண்டாகுது, வேர்டு உண்டாகுது. எனக்கு தெரியும் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா பேசுறாரு. ஒரு ஏக்கம் வருது, நான் ஊக்கமா வந்து நிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் அவர் சமூகம். ஆமென் சொல்லுங்க.